ஹாய், நான் தான் உங்கள் பிரகதி. இப்போ இந்த சேனலில் வந்துட்டு நம்ம வந்து ஒரு புதுசாக யூடியூப் கண்டென்ட் எப்படி பண்ணலாம் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்துட்டு கண்டென்ட் டாபிக் பேர் வந்துட்டு கண்டென்ட். கண்டென்ட் வந்து நம்மளுக்கு வந்துட்டு அது பிடிச்சிருக்கணும், பிடிச்சி தான் ஒரு விஷயத்தை நம்ம செய்யணும். நம்ம பிடிக்காமல் ஒரு விஷயத்தை செஞ்சோம்னா அதில் வந்துட்டு நம்மளுக்கும் யூஸ் இல்லை, நம்மளுக்கு நம்ம வீடியோ பார்க்குறவங்களுக்கும் அது யூஸ் இல்லை. இப்போ எக்ஸாம்பிளுக்கு எனக்கு வந்துட்டு ஒரு புலாவ் ரெசிபி தெரியணும்னா அதை நான் முழுமையாக கற்றுக்கிட்டு தான் அந்த புலாவ் ரெசிபியை வந்துட்டு நான் வந்துட்டு சப்ஸ்கிரைபர் என்னுடைய சப்ஸ்கிரைபருக்கு நான் செஞ்சு காமிக்க முடியும். ஒருவேளை எனக்கு தெரியாமையே நான் ஃபஸ்ட்டே ஸ்டார்ட் பண்ணேன்னா அதை பார்க்குறவங்களுக்கும் யூஸ் இல்லை, நானும் அப்போ தான் ட்ரை பண்ண மாதிரி இருக்கும். இதுதான் ஃபஸ்ட்டு பாயிண்ட். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஷேரிங். இப்போ வந்துட்டு நம்ம ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ் எல்லாத்துக்குமே இந்த வீடியோ நம்ம வந்து சென்ட் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க. அவங்களுக்கு பிடிச்சி போச்சுன்னா அவங்க ஒரு நாலு பேர்த்துட்டு சொல்லுவாங்க, என் ஃப்ரெண்ட்ஸ் இப்படி ஒரு சேனல் ஆரம்பிச்சிருக்காங்க, நீங்கள் பாருங்கள் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொன்னால், ஏன்னா அவங்களுக்கு பிடிச்ச போய் தான் வந்துட்டு இன்னும் ஒரு நாலு பேர்த்துக்கு வந்து அதை சென்ட் பண்ணுவாங்க. அதனால் முக்கியமாக நீங்கள் வந்துட்டு நம்ம ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ஷேரிங் பண்ணலாம். அவங்க வந்து ஒரு நாலு பேர்த்துக்கு ஷேர் பண்ணுவாங்க, என் ஃப்ரெண்ட்ஸ் இப்படி ஒரு யூடியூப் சேனல் வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க, நீங்கள் அதை கொஞ்சம் பாருங்களேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நம்மளுக்கு கொஞ்சம் வியூஸ் வந்து வர ஆரம்பிக்கும். அதனால் மறக்காமல் பண்ணுங்கள், நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேரிங் பண்ணணும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கலரிங் அண்டு பேக்ரவுண்டு அண்டு வந்துட்டு நம்மளுடைய வாய்ஸ். இந்த மூணு டாபிக் தான் இப்போ பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு கலரிங்னா நம்மளுடைய வீடியோலேயே வந்துட்டு நம்மளுக்கு இப்போ நிறைய ஆப் வந்திருக்கு, கலரிங் வந்துட்டு எப்படி எப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அதிலே போய் கலரிங் பண்ணிக்கலாம். ஓகே, வாய்ஸ் அப்படின்னா எந்த மாதிரி நம்ம மைக் வந்து சூஸ் பண்ணணும் அந்த மாதிரி நம்ம பார்த்துக்கலாம். ஓகேங்களா, அடுத்து பேக்ரவுண்டு. இப்போ ஏன் பின்னாடி இருக்குது பார்த்தீங்களா, ஒரு க்ரீன் ஸ்க்ரீன் மாதிரி, இந்த மாதிரி நீங்கள் ஒவ்வொரு பேக்ரவுண்டும் நீங்கள் வந்துட்டு ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கணும். எனக்குமே எடிட்டிங் தெரியாது, தெரிஞ்சுக்கிட்டால் நானும் உங்ககிட்ட சொல்கிறேன். பேக்ரவுண்டில் வந்துட்டு நம்மளுக்கு முக்கியமாக நம்மளுக்கு தெரியுது வந்துட்டு சன்லைட் வந்து எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கும் தெரியும். எங்கே நம்ம செட் பண்ணால் நம்மளுடைய ஃபேஸ்க்கு ஏற்ற மாதிரி எந்த மாதிரி லொக்கேஷன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கும் தெரியும். அதனால் நீங்கள் அதையும் கொஞ்சம் நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து வந்துட்டு தம்னைல். தம்னைல் வந்துட்டு எப்படி செட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு புது படம் நம்ம போய் பார்க்குறோம், அதோடைய ட்ரெய்லர் வச்சு தானே நம்ம போய் ஃபஸ்ட்டு பார்க்குறோம். அதனால் நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு வந்து தம்னைல வந்துட்டு கரெக்டாக வைக்கணும். பார்க்குறப்பே வந்துட்டு இதில் ஏதோ ஒரு விஷயம் இருக்குப்பா அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே வந்து ஃப்ரெண்ட்ஸ் வந்துட்டு நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும் அண்டு வந்துட்டு சப்ஸ்கிரைபராக கூட இருக்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சர்ச்சிங் டைட்டில். சர்ச்சிங் டைட்டில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கண்டென்ட் வந்துட்டு ஒரு நம்ம டைட்டில் எழுதுகிறோம்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து நம்ம சர்ச் பண்ணுறப்ப முன்னாடி வரணும். அந்த வீடியோக்கேற்ற டைட்டில் இல்லாட்டியும் நம்ம வியூவர்ஸ் அண்ட் ரிலேட்டிவ் வந்து தேடுறப்ப நம்மளுடைய கண்டென்ட் வந்து முன்னாடி வர்ற மாதிரி இருக்கணும். இதை நீங்கள் பார்த்துக்கிட்டாவே வந்துட்டு உங்களுக்கு வந்து வியூஸ் அண்ட் சப்ஸ்கிரைபர் வரும். நம்ம டைட்டில் வந்து தேடி பார்க்குறோன்னே நம்மளுடைய ஃபேஸ் வந்துட்டு ஃபஸ்ட்டு வந்துருச்சுன்னா அதை எப்படியும் பார்க்காம போக மாட்டாங்க. இது வந்துட்டு இந்த பாயிண்ட், அதாவது சர்ச்சபிள் கண்டென்ட் அண்ட் டைட்டிலாக வந்து இருக்கணும். லாஸ்ட்டாக பார்க்குறது வந்துட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா, நிறையா யூடியூப் சேனலில் சொல்கிறாங்க சப் டு சப் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. எனக்கு வந்து அதில் வந்து உடன்பாடு இல்லை, ஏன்னா சப் டு சப்பில் வந்துட்டு ஒரு வீடியோ வந்து அவங்க பார்க்க மாட்டாங்க, சும்மா மெசேஜ் அனுப்பினோமே அவங்க ஒரு மெசேஜ் அனுப்பி நம்மளுடைய சப்ஸ்கிரைபராக வந்துடுவாங்க. ஆனால் நான் வந்துட்டு ஒன்று யோசிச்சிருக்கேன், நம்ம சப்ஸ்கிரைபர் யாராச்சும் உங்களுக்கு வேணும் அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா அவங்களுடைய கண்டென்ட்டை போய் பார்த்துட்டு நீங்கள் இதை விட பெட்டராக பண்ணலாம் அப்படின்னு போய் நீங்கள் சொன்னீங்கன்னா அவங்க வந்துட்டு ஓ நம்மளுடைய வீடியோவை இவங்க உன்னிப்பாக கவனிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேட்காமே அவங்க சப்ஸ்கிரைபர் நம்மளுக்கு பண்ணுவாங்க. இதுதான் நம்மளுடைய லாஸ்ட் பாயிண்ட்டு. இந்த மாதிரி நீங்கள் வந்துட்டு அந்த சப் டு சப் வந்து பண்ணுறதுல வந்துட்டு எனக்கு வந்து அவ்வளோவா இல்லை. நீங்கள் வந்துட்டு அதாவது இந்த மாதிரி போய் கமெண்ட் பண்ணாங்களாம், நீங்கள் என்ன கமெண்ட் பண்ணணுமோ நீங்கள் போய் கமெண்ட் பண்ணலாம். இந்த மாதிரி நீங்கள் வீடியோ கொஞ்சம் இன்னும் இம்ப்ரூவ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா உங்களுக்கு வந்துட்டு சப்ஸ்கிரைபர் ஈஸியாகவே வந்துடுவாங்க. ஓகே, லாஸ்ட் பாயிண்ட் சொல்லலாமா வேணாம், இந்த யூடியூப் சேனல் தொடங்குறவங்களுக்கு இந்த பாயிண்ட் மட்டுமே போதும். இது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நான் இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு எக்ஸ்ட்ராவும் சொல்லித்தரேன். மறக்காமல் இந்த வீடியோ பார்க்குறவங்க ப்ளீஸ் அண்ட் லைக் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆல் ஆஃப் யூ, தேங்க்யூ.